கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 107, முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும், அதாவது எல்லாருக்கும் மீட்கும் பொருளை கொடுப்பதற்கும் எல்லாரையும் ஆசீர்வதிக்குதலுக்கும் இடைப்பட்ட இந்த காலம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரீட்சிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுவதற்கே ஆகும். இவ்வாறு இல்லை என்றால் ஒரே ஒரு வருகைதான் இருந்திருக்கும். மேலும் தமது இரண்டாம் வருகையின் 1000 ஆண்டு ஆட்சியில் அவர் செய்ய வேண்டிய வேலையானது இயேசுவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து ஆரம்பித்திருக்கும். அல்லது இரண்டாம் வருகையின் போது செய்யப்பட வேண்டிய காரியங்கள் முதலாம் வருகையை தொடர்ந்து உடனடியாக இருந்திருக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக, யெகோவா தேவன் கிறிஸ்துவின் சரீரமான சபை அல்லது சிறுமந்தையை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தை பற்றி அவர் நிர்ணயம் பண்ணவில்லை என நாம் சொல்லுகிறதா இருந்தால், முதலாம் வருகையானது கடந்த காலத்தில் நடந்தேறாமல் இரண்டாம் வருகையின் காலத்தில் நடந்தேறி இருக்கும். இவ்வகையிலும் ஒரே வருகைதான் இருந்திருக்கும். ஏனெனில் 6000 வருஷங்கள் தீமையின் அனுமதிக்காகவும் 7வது 1000 வருடத்தில் சுத்திகரித்தலும் இழந்து போனதை மீண்டும் திரும்ப கொடுத்தலும் நடைபெறவும் தேவன் திட்டமாய் வடிவமைத்திருக்கிறார். பாவிகளுக்காக மீட்கும் பொருளாகவும் பலியாகவும் இயேசு வந்த காலமானது ஆசீர்வதிக்கவும் திரும்ப கொடுத்தலின் காலத்திற்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வரவேண்டிய சரியான தகுந்த காலமாய் இருந்தது. ஏனெனில் உடன் சுதந்திரராகிய அவருடைய சிறுமந்தையின் தேர்ந்தெடுத்தல் அக்காலங்களுக்கு முன்பாக நடைபெற ஏதுவாக இருந்தது. கிறிஸ்துவின் சபை தேர்ந்தெடுக்கப்படும் பொருட்டு மீட்கும் பொருளில் நியமிக்கப்பட்டதும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதுமான ஆசிர்வாதங்களை கொடுக்கும் விஷயத்தில் தேவன் தாமதிப்பது போல் சிலருக்கு தென்படுகிறது. மனிதர் எதிர்பார்க்கக்கூடிய காலத்திற்கு நெடுநாள் முன்பே விலை கிரயம் செலுத்தப்பட்டதன் நோக்கம் திருச்சபையை சேர்க்குதல் ஆகிய மகிமை பொருந்திய வேலை நடந்தேறுவதற்காகத்தான். இவ்வேலை